ஆப்ஷன் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம், லாங் ரைட் எங்கேயாவது போறோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே, லாக் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா தனியா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃப்ளோர்ல நீங்க வீடு இருந்தீங்கன்னா கூட கிரவுண்ட் ஃப்ளோர்ல சைக்கிள் பார்க் பண்ணிட்டு சைக்கிள் லாக் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பேட்டரியை மட்டும் கேரி வீட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டிங்கில் மெயினான பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் வந்து வீட்டுக்கே வந்து பண்ணிவிடுவாங்க, ஃப்ரீ சர்வீஸ் தான். வாரண்ட்டி வந்து கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா 1 இயர். அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணணும்னா 2500 பே பண்ணிங்கன்னா டோட்டலாக 3. எலக்ட்ரிக் பைக்குன்னு போகும்போது நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து 34,000 இருக்குது, 38,000 இருக்குது, 43,000 இருக்குது, 29,000 கூட இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இஎம்ஐ வேறு பண்ணித்தரோம், அவங்களுக்கு இது வாங்குற மாதிரியே இருக்காது. ஆனால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2,000 சேவிங்ஸ் இருக்கும். நான் ஒரு சொல்கிற விஷயம் சொல்கிறேன், 6 மாதம் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7 மாதம் சைக்கிள் 300 இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஃபோல்டபிள் டைப்பு, ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி காட்டலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்திருக்க இடம் வந்து வடபழனி. வடபழனியில் குறிப்பாக ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஷாப்பை தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். மோட்டோவோல்ட் அப்படின்ற ஒரு, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ், இ சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அதோடய ப்ரைஸிங்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற அந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பிராண்ட்ஸோட இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பணத்தில். இங்கே பாருங்கள், இதான் மாடல்ஸ். ஸோ லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் இல்லாமல் சைக்கிள்ஸ் இருக்குது, வித் பாரோட சைக்கிள்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த சின்னதாக ஸ்போர்ட்டியாக ஐஸ் மாடல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சத்தில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறையாக தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஷாப்ஸோ இல்லை ஷோரூம்ஸோ ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் அதை ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐஸ் ஸ்போர்ட் மாடல், சூப்பராக இருக்குது. இதுவும் ஈவி தான், ரொம்ப ஸ்போர்ட்டியாக சைக்கிள் கேட்குறீங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஆர்வம்னா ஓட்டலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ ஹைட் வரையும் கூட பண்ணிக்கலாம் நம்ம சீட்ஸை பாருங்கள். ஸோ இவ்வளோ ஹைட் வரையும் கூட பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெடல் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ என் ஹைட்டு, ஸோ நான் ஒரு 5'11" இருக்கேன், எனக்கே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பேட்டரியில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே போகுது பிரேக். ஸோ ஈஸியாக இதை காம்பாக்டாக இருக்குது. நம்ம அப்படியே இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து டிக்கியில் கூட தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காகவே இந்த மாடல். ஸோ ஈஸியாக ஒரு 1 ஹேண்டில் கேரி பண்ணலாம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பர். இண்டிகேட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் ஃபுல் ஸ்பீடு வந்து சூப்பராக போகுது. டிஸ்க் பிரேக்கு ப்ளஸ் ரிமூவபிள் பேட்டரி, அட்ஜஸ்டபிள் சீட், பெரிய கேரியர், இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டோரேஜு. இது ஹெவி டியூட்டி, நீங்கள் என்ன வேணால் பெரிய ஹெவி கூட திங்ஸ் வச்சுட்டு போகலாம். கிட்டத்தட்ட 170 கிலோ வரையும் உங்களுக்கு இது புல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 230 நாங்கள், பட் 150-170 வரையும். அண்ட் இங்கே பாருங்கள், ஆன் ஆஃப் பேட்டரி எல்லாமே இங்கே காமிச்சிது உங்களுக்கு. எவ்வளோ பேட்டரி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு மேக்ஸிமம் போகும், நம்ம வந்து ஸ்போர்ட் மோட் போகலாம் இல்லைனா நார்மல் மோட் போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் லைட்ஸ் ஆன் ஆஃப், எல்இடி லைட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பிரேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இது ப்ளஸ் பெடலிங் வந்து உங்களுக்கு கியர், ஸோ கியர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் சைக்கிளிங் பண்ணிங்கன்னா. அண்ட் அவ்வளோவா லைட்டாக ப்ரெஸ் பெடல் பண்ணாலே ஸ்பீடாக போகும். அண்ட் அந்த விஷயத்தில் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்ஜஸ்டபிள், எல்லாமே அட்ஜஸ்டபிள், எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து கிவோ. ஸோ இதுதான் அந்த போர்ட்லேயே இருந்தது ஃபார் லேடிஸ்க்கு. ஸோ அந்த சென்டர் பார் உங்களுக்கு வராது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே தான் ரிமூவபிள் பேட்டரி, உங்களுக்கு கீலாம் கொடுத்துறாங்க லாக்கிங் பண்ணுறதுக்கு. டிஸ்க்கு உங்களுக்கு இதில் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ நல்ல ஒரு புல் இருக்கும். இதோட ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம். இருந்தாலும் அந்த கீவோ அந்த ஹம் அதோ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமர் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி கிடையாது இது, ஆனால் பட் இட்ஸ் வெரி குட் ஃபாஸ்ட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
கேரியர் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருக்காங்க, அதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லேடிஸ் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வெயிட் எவ்வளோ புல் பண்ணுதுன்னு பார்க்குறேன் நான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணணும். ஸ்லோப் ஏறுது பாருங்க. பா செம்ம ஸ்பீடு போகுதுப்பா இது. சிங்கிளாக போனால் சரியான ஸ்பீடு. இங்கே பாருங்கள் அப்படியே மேடு ஏறுது பாருங்க. ஓ ஸ்லோப்பு இப்போ மலையில் கூட ஏற்றிடலாம் போல இருக்கே, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. செம்ம பிக்கப் ப்ரோ இது, வேறு லெவல் ஸ்பீடு. ஆ ஏறது கொஞ்சம் கஷ்டம் ஸ்பீடில் அப்படியே ஏறி. இதிலே பாருங்களேன், இதோ பாருங்க கால் எடுத்துட்டு அப்படியே ஏறுது மேலே ஸ்லோப்பு. வேறு லெவல் பண்ணுது ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு ப்ரோ. அதை விட இது ஸ்பீடாக இருக்குது. வெயிட் கம்மி, லைட் வெயிட். எனக்கு நார்மலாக கியர் தான். ஆ நார்மலாக கியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கியர் பெடல் பண்ண தான் பிடிக்குமா? ஆமாம். அதுனா அது ஓட்டும் போதே நம்மளுக்கு காலில் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ஆ ஸோ பேட்டரி சைக்கிள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பேட்டரி வேணும்னா பேட்டரி பண்ணிக்கலாம், இல்லைனா சைக்கிள் பெடல் பண்ணி போயிடலாம், கரெக்டாக? ஆ அதுவும் இதில் ஆப்ஷன் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம், லாங் ரைடு எங்கேயாவது போகிறோன்னா ரொம்ப ஈஸி ஓட்டுறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் பேட்டரியில், கொஞ்ச நேரம் சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். அதே தான். சூப்பர். உனக்கு எது பிடிச்சிருக்கு, ஐஸா கிவோவா இதுவா? ஆமாம் எனக்கு ஆக்சுவலி டிசைன் வைஸ் பார்த்தா இது பிடிச்சிருக்கு. இது தான் பிடிக்கும். ஓகே. ஆனால் ஸ்பீடு இது சூப்பராக இருக்குது. இது ஸ்பீடு சூப்பர் இல்லை? அது வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக. அதை இந்த ஷாப்பிங் எங்கேயா வெளியே போயிட்டு வரோம், அதுனா சூப்பராக இருக்கும். சூப்பர். பாரு பையனே வேற லெவலில் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கான். உன் பேர் என்ன? வருண். எத்தனாவது படிக்கிற? இப்போ 7th. நான் 7th. நீ சூப்பர். நம்ம சேனல் பார்த்திருக்கிய நீ யூடியூப்ல? ஒரே ஒரு வீடியோ பார்த்தியா? சூப்பர். சைக்கிள் வீடியோ தான் பார்த்தியா? அதுவும் ஆமா. அது எங்கயோ நீங்க விருகம் பார்க்கமா எங்கயோ போயிருந்த போது பார்த்த. சூப்பர் பா, ஞாபகம் வச்சிருக்கான் பா நம்மள, வேற லெவல். ஓகே உனக்கு எந்த இது சைக்கிள் தானா? ஆமா இது ரொம்ப. சரி ஓகே வாங்கிடலாம். கஸ்டமர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு கிவோ. கிவோ சூப்பராக இருக்குது ப்ரோ, ரெட் கலர். எவ்வளோ ப்ரோ ஆச்சு? ஃபைனல் ப்ரைஸ் 34G. 34,000. 34 விதவுட் ஆக்சசரிஸ் சொன்னாங்க. ஆக்சசரிஸ் பட் நிறைய இப்போது மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் இருக்குது. வை திஸ் எனக்கு இதுதான் கேள்வி. நான் பார்த்த வரைக்கும் நான் இது வரைக்கும் 4 பிராண்ட் பார்த்தேன். என்னென்ன பிராண்டு? ஹீரோ லெக்ட்ரோல ஒன்று வருது, வின் எக்ஸ் ரெண்டு மாடல் வருது. ஆமாம் நம்மளே அதில் ஒன்று காமிச்சிருக்கோம். அப்புறம் இது ஒன்று கிவோ நெக்ஸ்ட். ஓகே தேர்ட் பார்த்தா நெக்ஸூஸில் ஒன்று வருது. ஓகே இன்னும் வரல அவரா இன்ஃபினிட்டி. ஸோ 4 பைக் பார்த்துருந்தேனா என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது வின் பார்த்தீங்கன்னா 44 வந்தோம். ஓகே ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஹீரோ லெக்ட்ரோல கூட வருது, இதோடய 20 km கூட வரும். பட் நம்மளோட யூசேஜுக்கு நம்ம பார்த்து நம்மளோட என்ன யூசேஜ் அதை பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ப்ரைஸ் எக்கனாமிக்கல் இப்போ மெயினாக வந்து ரிமூவபிள் பேட்டரி அந்த மாதிரி மாடல் எல்லாமே ரிமூவல் பேட்டரி கொடுக்குறாங்க. ஓல்டு மாடல்ஸ்லாம் இருக்குது பட் இப்போ எல்லாமே வருது, இப்படி தான் வருது. பட் எனக்கு பெனிஃபிட் பார்க்கும்போது இன்னொன்று, ஸ்டாக் வந்து ஹீரோ அவரா வந்து ஸ்டாக் இப்போதே கிடையாது. 1-2 months டிலே ஆகும். இது இமீடியட்டாக கிடைக்கிது. 1 வீக்கில் எனக்கு வந்துச்சு. லாஸ்ட் வீக் புக் பண்ணால் இந்த வாக்கு எனக்கு வந்துச்சு. சூப்பர் ப்ரோ. இது மோட்டோவோல்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மேக் இன் இந்தியாவில் வந்து இருக்காங்க. கொல்கத்தா பேஸு. ஸோ ஒரு இந்தியன் ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதான். எப்படி பாதி? ஓகே பாருங்கள். இப்போ இது ஆக்சசரிஸ்லாம் எவ்வளோ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க கேரியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா? கேரியருக்கு ஒரு 750 வரும். ஓகே எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர், மோட்டோ வேர்ல்டில் சொல்லலாம், வெரிஃபிகேஷன் எல்லாமே. ப்ளஸ் நமக்கு ஃப்ரெண்ட் பாஸ்கெட் வேணால் வச்சுக்கலாம். ஓகே 750 அரௌண்ட். ஓகே இந்த இதிலே வந்து லேடிஸ்க்குனா அப்படி டவுனாக வருது. ஆமாம் கிவோ மேல் இதெல்லாம் வைக்கும் நாமல். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸ்பீடு இது வேறு லெவல் பண்ணுது ப்ரோ. இது கிவோ நான் இன்னும் ஃபுல் செக் பண்ணல. நான் இப்போ வரைக்கும் 20 வரைக்கும் தான் போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ரைடு. நான் இப்போ என்னோட சைக்கிள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே இந்த சந்தில் ஓட்டும் போது அங்கங்கே பிரேக் அடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. இனி லாங் பண்ணால் போய் இப்போ இது வந்து நான் இருக்க செம்பாக். ஆமாம் இங்கே 20 km இருக்குது. நான் இப்போ ட்ரையல்னு பார்க்க போகிறேன். பார்க்க போகிறீங்களா? ஆமாம் சூப்பர் சூப்பர். இப்போ அப்படியே நின்று போனாலும் பிரச்சனை இல்லை, மெடிக்கல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ போகிறேன் எப்படி இருக்குன்னு சூப்பர் பாருங்கள். இந்த வண்டி சைக்கிளும் 2-3 ஃப்ரிட்ஜ் இருக்கு. காசி தியேட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாமா? இதில் எதுவும் நேவிகேஷன் அதெல்லாம் சொன்னாங்களே? இல்லை நேவிகேஷன்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மாடல். ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகே நேவிகேஷன் ஜிபிஆர்எஸ் வருது, அடிஷன் 4000 வரும். பட் நம்ம யூஸ்க்கு தேவைப்படுது. எங்கேயாவது யூஸ் பண்ணால்
இப்போ லாங்கே ஃபஸ்ட்டு போனால் யூஸ் பண்ண மாங்க இல்லை அச்சுட்டு போக போடு இப்படி போயிட்டு வரும் உடனே நம்ம கையிலே தான் இருக்க போகுது இப்போ யூஸ் பண்ணிட்டு ஃபர்தராக பட் என்ன போப்பினுக்கு நல்லா தான் இருக்குது மற்ற கம்பேர் பண்ணும்போது இஸ் குட் சூப்பர் பிரேக்கிங் சிஸ்டம் டிஸ்க் பிரேக்கு எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரிமூவபிள் பேட்டரி இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ப்ளஸ் டிஸ்பிளே வருது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எவ்வளோ பேட்டரி என்ன ஏது எவ்வளோ கிலோமீட்டர் மேக்ஸிமம் பவர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது எவ்வளோ ஸ்பீடு போகுது இது வந்து உங்களுக்கு மோடு மோட்ஸ் ஃபுல் ஸ்பீடு மோடு ஆமாம் ஸோ இது வந்து ஃபுல் ஸ்பீடில் போகும் ஃபுல் ஸ்பீடு ஸோ மூணு ஸ்பீடு மோடு இருக்குது கோப்ளட்டர் இது வந்து ஓவரால் ரேஞ்சு இது உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் ட்ரிப் மீட்டர் இதோ பாருங்கள் ட்ரிப் மீட்டர் பேட்டரி ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம ப்ரோ வந்து இது மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க ப்ரோ 45 ரேஞ்ச் ஃபுல் பாட்டில் பெடல் அசிஸ்ட் 75 பெடல் அசிஸ்ட் வந்து 75 75 ஸோ அதான் இதுக்கு நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ 45 மேக்ஸிமம் அண்ட் பெடல் அசிஸ்ட் 75 நம்ம ரேஞ்சில் வரும் லைட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் பாருங்கள் முன்னாடி எல்லாம் லைட்டு இண்டிகேட்டர் வந்துடும் பாருங்கள் இண்டிகேட்டர் சூப்பராக அடிக்குது ஹாரன் டெவலப் பண்ணுவோம் ஹாரன் இது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நான் இங்கே ஓடும்போதே பசங்க நவர மாதிரி தெரியல செக் பண்ணுவோம் நம்ம பெரிய பெல் அடித்தாலே நவுறாங்க இது என்ன கிச்சன் சவுண்ட் வருது ஓகே ஸோ அப்புறம் ஷாக் அப்சர்வர் இருக்குல்ல ப்ரோ இது ஸோ ஷாக் அப்சர்வர் முன்னாடி ஃப்ரண்ட்டு ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரிங் அசிஸ்டன்ட் இருக்குல்ல உள்ள ஸ்ப்ரிங் இருக்கு உள்ளே இருக்குது ஸோ பார்த்தோம் ஓகே ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாமே ஸோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள் நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஒரு செக் அவுட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யூர் ஃபீட்பேக் டீட்டெயில்டாக நீங்களே சொல்லிட்டீங்க ஷோரூம் போன நிறைய செக் பண்ணியிருந்தேன் ப்ரோ அதனால சொல்லிட்டேன் அதனால வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ கிட்டத்தட்ட ஹெல்மெட் தேவை இது என்ன சொல்கிறது லைசன்ஸ் தேவையில்லை ஆர்சி புக் தேவையில்லை நம்பர் பிளேட் விஷயம் இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்லை ஜாலியாக போகலாம் ஸ்பீடும் வேறு லெவல் பண்ணுது இல்லையா ப்ரோ எல்லா வீக்குமே மேக்ஸிமம் ஸ்பீடு 20-30 வரைக்கும் ஆமாம் ப்ரோ இப்போ இருக்கிற சிட்டி டிராஃபிக்கு நம்ம 20 மேலே போக முடியல அது இதுலேயே போயிடலாமே ப்ரோ புல்லட்டில் நான் நிப்பாட்டி பைக்லேயும் கார்லேயும் கிளச் அடிச்சு போகிறதுக்கு இதில் சைக்கிளில் நான் அப்படியே பூந்து போயிடுவேன் ப்ரோ கரெக்டாக இவங்களுக்கு முன்னாடியே நான் ரீச் ஆயிடுவேன் ஸோ அப்போ ஜஸ்ட் 1 hour சார்ஜுக்கு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஓ அதான் பெடல் லைட்டாக அசிஸ்ட் பண்ணுவோம் பண்ணால் உங்களுக்கு 30 kilometers ஓகே வெரி நைஸ் பாருங்கள் ஸோ ஒரு லாங் டிரைவ் நீங்கள் ஒரு 70 kilometers கூட நீங்கள் போனோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் வே நீங்கள் லைட்டாக பெட்லிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு டபுளாக கூட பண்ணலாம் கண்டிப்பாக 140 kilometers கூட அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ்லாம் போயின்னு இருக்கு எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க பாருங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் பட் இதில் வந்து இப்போ அதர் பிராண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்க அதர் பிராண்ட்ஸோட இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதில் பார்த்திங்களா இதில் ஹம் மாடலில் பார்த்தீங்கன்னா இது டாப் மாடல் நம்ம கிட்ட நம்ம மோட்டோவோல்ட் பிராண்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் அசிஸ்ட் வந்துடும் பெடல் அசிஸ்ட் ஓகே பெடல் அசிஸ்ட் வந்துடும் அப்புறம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பெடல் பண்ணிங்கனாலே நம்ம கீர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆமாம் கரண்ட்டு அப்படியே ரன்னிங் ஆகும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஓகே பெடல் அசிஸ்ட் மோட்டர் வந்துடும் கால் உங்களுக்கு வலிக்காது எவ்வளோ சீக்கிரம் ஓஹோ சரிங்களா சரி பெடல் அசிஸ்ட் வந்துடும் ரிமூவபிள் பேட்டரி வந்துடும் ஆமாம் மற்ற மாடல்லாம் ஃப்ரேம்லேயே கொடுப்பாங்க நம்ம மாடலில் வந்து தனியாக வந்துடும் ரிமூவபிள் பேட்டரி வந்துடும் ப்ளஸ் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடும் மற்ற மாடலில் வந்து சிங்கிள் டிஸ்பிளே மாதிரி வரும் மற்ற பிராண்டிங்கில் அதர் பிராண்டில் நம்ம பிராண்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடும் ஓகே வேறு சரிங்களா அப்புறம் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா இது இந்த மாதிரி பெருசெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆ இதில் வந்து 30+ அக்சசரிஸ் ஃபிட் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி பேக் வச்சுக்கலாம் முன்னாடி வந்து பேக் நம்ம பிராண்டிங்லேயே இருக்குது ஃப்ரண்ட்டு ஃபோல்டிங் பேக்குன்ட்டு வரும் அது இருக்குது வாட்டர் பாட்டில் ஹோல்டரு சைடு பேனியர் கார்டு புட்ரோஸ்ட்டு இப்போது குழந்தைங்க உக்காந்தா கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க உக்காந்தா கூட கால் விட்டுருவாங்கன்னு சில பேர் கேட்பாங்க இதுக்கு எப்படி சேஃப்டின்ட்டு இதுக்கும் நம்மளுக்கு அக்சசரிஸ் இருக்குது தனியார் கார்டு இதுக்கும் தனியாக அக்சசரிஸ் இருக்குது ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிக்கலாம் 150 kg வரைக்கும் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது மற்ற பிராண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 100 kg 120 kgன்னு வாங்க நம்ம இதில் வந்து 150 இருக்குது எவ்வளோ 150 kgல நீங்கள் போனீங்கன்னா கூட ஸ்பீடு வந்து குறையாது கிலோமீட்டரும் கரெக்டாக இருக்கும் 45 kilometers சைக்கிள்னா 45 போகும் ரேஞ்சும் 45ன்றது குறையாது 45ன்றது 50 கூட போகும் பெடல் அசிஸ்ட்ல போனீங்கன்னா 50 கூட போகும் லைட்டா சரிங்களா லைட்டா பெடல் பண்ண கூட போகுது ரொம்ப ஹெவியா கூட இருக்கு ரொம்பலாம் ஹெவியா இல்ல
செம்ம ஃப்ரீயாக இருக்கும், கீர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். வேற என்ன இதில் பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரியும் கொடுக்குறாங்க, ஹப் மோட்டரும் கொடுக்குறாங்க. ஓகே, ஹப் மோட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. ஆமாம், வாரண்டி வாரண்டி வந்து கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா 1 இயர். அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணணுன்னா 2500 பே பண்ணிங்கன்னா டோட்டலாக 3 இயர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் வாரண்டியில் வந்து பேட்டரி, மோட்டரு, டிஜிட்டல் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து வாரண்டியில் கவர் ஆகிடும். டோர் ஸ்டெப் சர்வீஸு வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பிராண்டிங்கில் மெயினானு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் வந்து வீட்டுக்கே வந்து பண்ணிவிடுவாங்க, ஃப்ரீ சர்வீஸ் தான். அப்புறம் நீங்கள் நம்ம ஷோரூம்லேருந்து டெலிவரிலாம் இருக்கு இல்லையா, டெலிவரி பண்ண முடியுமா வெளியூர்லேருந்து? ஆ, வெளியூருக்குலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட சென்னைக்கே 800 சைக்கிள் ப்ளஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், நாமக்கல், சேலம், நிறைய டிஸ்ட்ரிக்ட் சைக்கிள் கொடுத்துருக்கோம். இது ஹாரன் சவுண்டு ஏதாவது மாற்ற முடியுமா? அடிஷ்னலாக வேறு எக்ஸ்ட்ரா வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங்லேருந்து வருது, சைக்கிளோட வருது, இந்த ஹாரன் வரும். ஹாரனு ஃப்ரண்ட்டு லைட்டுக்கு தனி சுவிட்ச் வந்துடும். இண்டிகேட்டர்லாம் இருக்குது, பேக்கில் இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுத்துலேயும் வந்துடும், இண்டிகேட்டர் வந்துடும் உங்களுக்கு பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ஹெவி டியூட்டி கேட்குறாங்க, இதோட ப்ரைஸ் என்ன? இதோட ப்ரைஸ் வந்து 35,000 தான். 35,000? ஆமாம். ஓகே பாருங்க, வெறும் சைக்கிள் ப்ரைஸ் தான். சைக்கிள் ப்ரைஸ் வெறும் சைக்கிள் ப்ரைஸ் தான், ப்ளஸ் இவ்வளோ ஆக்சசரிஸ்லாம் வருது. ஆ, ப்ளஸ் இவ்வளோ ஆக்சசரிஸ்லாம். ஆக்சசரிஸ்க்கு தனி சார்ஜஸ். தனி சார்ஜஸ். ஆமாம், ஆக்சசரிஸ் வந்து உங்களோட விஷ், நீங்கள் என்ன தேவைப்படுதோ. சில பேர் கேட்பாங்க வெறும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தான் தேவைன்ட்டு. ஹோல்டரும் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி மொபைல் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அடிஷ்னலாக செட் பண்ணுற மாதிரி. நேவிகேஷன் கூட இருக்கு இதில்? ஆ, இருக்குது ப்ரோ, அதுவும் இருக்குது. லொக்கேஷன்ஸில் வரும். லொக்கேஷன்ஸ் கேட்குறீங்களா? ஸ்மார்ட் ப்ளஸ், அது ஸ்மார்ட் ப்ளஸ், அது வந்து ஸ்மார்ட் ப்ளஸ் ஸ்டாண்டர்டு, ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ அடுத்து இதுக்கு லேடிஸ் மாடல் கிவோ, இதுவும் நான் ஓட்டி பார்த்தேன், சரியான பிக்கப் இது. இது ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து லேடிஸ் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து மற்ற மாடலில் பார் வரும், இங்கே கிவோ ஸ்போர்ட்ஸில் வந்து இங்கே பார் வரும். இது வந்து லேடி பேட் மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும் லேடிஸ் ஓட்டுறதுக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி கால் தூக்கி போட்டு அவங்க பாட்டில் ஏறி உட்காந்துப்பாங்க, ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ இப்போ அங்கே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் ரிமூவபிள் பேட்டரி. அதே தான், சேம் தான் சார், சேம் தான் ரிமூவபிள் பேட்டரி. இதே மாதிரி மாடலில் வெளியில் வர அதர் பிரான்ஸ், இது என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுதான். ஆமாம், இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி வந்து தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். சாவி லாக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃப்ளோரில் நீங்கள் வீடு இருந்தீங்கன்னா கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் சைக்கிள் பார்க் பண்ணிட்டு சைக்கிள் லாக் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பேட்டரியை மட்டும் கேரி பண்ணி போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ சார்ஜ்? 2.5 hours. 2.5 ஃபுல் சார்ஜ். ஃபுல் சார்ஜ். அது இல்லாமல் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க சார்ஜ் வந்து பேட்டரி வந்து பேர்ன் ஆகுது, வெடிக்குது எப்படின்னு சொல்லிட்டு, கேரண்டின்ட்டு. இதில் வந்து பிஎம்எஸ்ன்ட்டு ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், அது வந்து டைரெக்டாக கம்பெனிக்கே கொல்கட்டா கம்பெனிக்கே வந்து தெரியும் உங்கள் சைக்கிள் இந்த மாதிரி. கஸ்டமர் பேர் ரவி, இந்த மாதிரி உங்கள் சைக்கிள் வந்து இந்த மாதிரி ஸ்லீப் மோடில் போயிடுச்சு சார்ஜே போடாமல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து அது மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகும். இது ஃபுல்லாகவே ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம்னா அப்புறமா வாரண்டி கிளைம் ஆகுது. வாரண்டியில் கிளைம் பண்ணுறோம். புதுசாக வாங்கினா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு புதுசாக ஒன்று, ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கினோன்னா 15,000 வந்துடும். 15,000 வரும் கண்டிப்பாக. அது வந்து நம்ம இங்கே பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி தான். இதில் வந்து அடாப்டர், சார்ஜர் அடாப்டர்லேயே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நைட்டு போட்டு தூங்குறீங்கன்னா, நீங்கள் காலையில் வரைக்கும் போட்டிங்கன்னா கூட அது வந்து க்ரீன் லைட், ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஓகே, இது மினிமம் எவ்வளோ வாரண்டி இருக்குது? மினிமம் வந்து 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் வாரண்டி? 3 இயர்ஸ் வாரண்டி. ஓகே சூப்பர். ஆனால் ரொம்ப நாள் வரும் 3 இயர்ஸ்ன்னு. இதுவரையும் நம்ம யூசர்ஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் பைக் போய் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்க, எத்தனை பேர் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? யூஸ் வந்து 2 இயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஓசூரில் இருக்காங்க கஸ்டமர், நம்ம கஸ்டமர் 2 இயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. மைனர் இஷ்யூஸ் தான், இந்த பிரேக் டைட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நார்மல் சைக்கிள் ஜென்ரலாக. ஏன்னா டிஸ்கு பிரேக்னாலும், இப்போ பைக்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் டிஸ்கு பிரேக்னாலும் பேடு மாற்றணும் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே. அதே மாதிரி இதே தான், அதே சேம் தான், 1000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா பேடு மாற்றுற மாதிரி வரும். 120 சார்ஜஸ் பேடுக்கு மட்டும் சார்ஜஸ் ஆகிடும். ஓகே, அது சர்வீஸிங்லாம் எங்கே பண்ணுறது? சர்வீஸ்லாம் வீட்டுக்கே வந்து பண்ணிவிடுவாங்க சர்வீஸ்லாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கம்பெனிக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வந்து பண்ணிவிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூர்யா மோட்டர்ஸ் மோட்டோவோல்ட்டில் வந்து நம்ம ஐஸ் நான் பண்ணது மாதிரி இதுவும் ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுவும் சூப்பர் பைக், ஸ்போர்ட்ஸ் மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது. இதில் 3 கலர் வருது இல்லையா ப்ரோ? ஆமாம் சார், 3 கலர், ரெட்டு, எல்லோ, பிளாக் வரும். எல்லோ, பிளாக், பிளாக்கு, ரெட்டு வந்துடும். சரி, இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா காம்பாக்டாக இருக்கும் அதர் பிராண்டோட, இது நல்லா காம்பாக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஃபோல்டபிள் டைப்பு, ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி காட்டுறோம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சீட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட், எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஹைட்டு ஏற்றிக்கலாம், ஏற்றிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குழந்தைங்க ஓட்டினா கூட இந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரிப்பு எங்கேயாச்சும் ஊருக்கு வெளியூருக்கு போனோன்னா கூட நீங்கள் காரில் கேரி பண்ணிக்கலாம்.
ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணிட்டு கேரி பண்ணிக்கலாம். டிக்கில போட்டு எடுத்துன்னு போயினே இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்பில்ட் பேட்டரி வந்துடும். ஓகே, இது வந்து ரேஞ்ச் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் தான். 25 கிலோமீட்டர், ஆமாம், இந்த இந்த மாடலில் வந்து 25 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு. சரி, இது ஒரே மாடல் தான், இது ஒரே மாடல் தான். இது வந்து 30,000 வரும் உங்களுக்கு. இது லேடிஸ் லேடிஸ் வந்து உங்களுக்கு 33 வரும். அது 33, இது நம்ம பார்த்தது அது இது சேம் ப்ரைஸ் தான் வரும். கிவோவில் வந்து சேம் வரும். கிவோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈஸி 35 சொன்னீங்க. ஆ ஆமாம், 35 அந்த ரேஞ்செலாம் வரும். அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் அதெல்லாம் வேணும்னா செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். அது செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். கரெக்ட். ஃபினான்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஆ, ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஃபினான்ஸ் இருக்குது? கோட்டாக்ட் பண்ணுறாங்க. கோட்டாக்ட் மையம், கோட்டாக்ட் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே அவைலபிள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் எல்இடி லைட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆ, இதுலேயே வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஜிட்டல் இது வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வருது. வேறு என்ன ப்ரோ? இதில் ஆர்என், எலக்ட்ரிக் ஆர்என் தனியாக வந்துடும். ஸ்மார்ட் ப்ளஸில் டிஸ்க் பிரேக், டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக் இதுலேயே வந்து நம்ம பெடல் பண்ணே போயிடலாம். ம், பெடலும் பண்ணிக்கலாம், 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்போர்ட்டியாக இருக்குது. செம்ம லுக்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா. வெளியே ஓட்டு போனீங்கனாலே கம்பல்சரி, இப்போ நானே போட்டு போனனாலே நம்பர் கொடுங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ யார் ஓட்டினாலும் எல்லாரும் பப்ளிக் கேட்பாங்க. சூப்பர் சார். இப்போ கிவோ மாடல் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இப்போ கொண்டாட் மாதிரி நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபீச்சர்ஸ் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணார். இப்போ ஏன் இது அதிகமாக மூவ்மெண்ட் ஆகுது, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு? ஆக்சுவலி சார், இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் பேர் கிவோ ஈஸி. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ரேஞ்சில் பேட்டரி இருக்குது. ஒன்று வந்து 40 கிலோமீட்டர் மேலே போகிற பேட்டரி, இன்னொன்று 65 கிலோமீட்டர் மேலே போகிற பேட்டரி. இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு லேடி பேர் சைக்கிள் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த இடத்துல பார் இருக்காது. ஸோ வந்து அவங்க கால் தூக்கி போட்டுட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே உள்ள இங்கே வடபழனியில் உள்ள நிறைய லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த சைக்கிள் தான் எடுக்கிறாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கரெக்ட். அதே மாதிரி காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணும்போது சைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, பைக் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அவங்க ரொம்ப டயர்டாக மாட்டுறாங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லாம் போகும்போது. அப்போ வந்து இந்த சைக்கிளை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க லேடிஸ் மாடல். ஆமாம், அதுவும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக் பைக் அது இதுவும் போகும்போது இல்லை, எலக்ட்ரிக் பைக்குன்னு போகும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து 34,000 இருக்குது, 38 இருக்குது, 43 இருக்குது, 29,000 கூட இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இஎம்ஐ வேறு பண்ணித்தரோம். அவங்களுக்கு இது வாங்க மாதிரியே இருக்காது. ஆனால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2,000 ரூபா சேவிங்ஸ் இருக்கும். நான் ஒரு சொல்கிற விஷயம் சொல்கிறேன், 6 மாதம் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7 மாதம் சைக்கிள் ஃப்ரீன்ற மாதிரி இருக்கும். அதான் ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 24 கிலோமீட்டருக்கு. ஆமாம், 100 கிலோமீட்டருக்கு 8 ரூபா ஆகும் சார். 8 ரூபா 10 ரூபா கரண்ட் பில் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது, எக்ஸைட் ஆகாது. கம்பேரிட்டிவ்லி பெட்ரோலுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து மந்த்லி எனக்கு தெரிஞ்ச மினிமம் 2,000 ரூபா சேவ் பண்ண முடியும் கரண்ட்டுக்கு. ஆமாம், அதுவும் நீங்கள் மந்த்லி மந்த்லி தான் பே பண்ண போகிறீங்க. இடையில பெட்ரோல் போடும்போது 100 ரூபா 200 ரூபா கொடுக்கணும் அவசியம் இருக்காது. ஆமாம், மந்த்லி பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, மூணு கலர்ஸ் இருக்குது சார். இது வந்து பர்பிள், இது எல்லாமே ஆக்வா கிரீன் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் இருக்குது. பிங்க் இருக்குது. ஆமாம், மோஸ்ட்லி பிங்க், ஆக்வா கிரீன், பர்பிள் மூணு கலருமே லைக் பண்ணுறாங்க கேர்ள்ஸ். ஆரஞ்ச் கலரில் அது ஆரஞ்ச் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் மாடலில் மட்டும்தான் இருக்குது. ஹம் மாடல், ம், இதுலேயே எல்லாமே வந்துருக்கு ஃபீச்சர்ஸ். ஆமாம் சார், எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே வந்துடும் சார். இது ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா என்ன சார் பண்ணோம்? இல்லை சார், ஃப்ரான்ச்சைஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கோம். வந்து எங்களோட பிரான்ச் வந்து சோழிங்கல ஒன்று இருக்குது, அடுத்து கல்பாவத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் கொண்டு வரோம். அப்படிங்க? ஆமாம் ஆமாம் சார், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்டேஷன் வந்துட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ், அவங்களோட நிறைய பேர் அவங்களோட ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொலீக்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து சூர்யா ப்ரொமோட்டர்ஸ் வந்திருந்தோம், வடபழனிலே இருக்குது. அண்ட் மோட்டோவோல்ட் அந்த கம்பெனியோட சைக்கிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் சூர்யா ப்ரொமோட்டர்ஸோட இந்த சைக்கிள்ஸ், அவங்களோட ஆஃபர்ஸ், இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் சைக்கிள் பார்த்துருந்தோம், கிவோ மாடல் பார்த்துருந்தோம், இந்த இது ஹம் பார்த்துருந்தோம். ஹம்லேயே டிஃப்ரெண்ட் கலர், இதுதான் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் தான் நான் கொண்டாட்டு கேட்டேன். இது சூப்பராக இருக்குது, ஹெவி டியூட்டியில் இது பார்சல் வேறு இடத்துக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இதில் இருக்குது, எல்லாமே வெளியூருக்குலாம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஹைலி டியூரபுளான ஒரு ரொம்ப குவாலிட்டியான ஒரு சைக்கிள் இது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து நியர்பை பிளேசஸ்க்கெலாம் வந்து பக்கத்து பக்கத்தில் காய்கறி வாங்க போனோம் அப்படிலாம் நம்மலாம் பைக் வாங்கிட்டு போவோம், பெட்ரோல் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு அது தேவையில்லாத ஒரு செலவு மாதிரி. இந்த மாதிரி சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதில் காஸ்டிங் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும் போது நமக்கு வந்து இது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, சார சொன்ன மாதிரி தான். ஸோ இஎம்ஐயில் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு பெட்ரோல் செலவு நீங்கள் கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே கம்மியாக தான் வருது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பல்காக ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஸோ நிறைய அதர் பிராண்ட்ஸில் வந்து ஸ்டாக்கே இல்லை இப்போது.
பட் இவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வந்து செக் அவுட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த கிவோ மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த போர்டில் இருக்குது அந்த கிவோ மாடல். பசங்களுக்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஐஸ் மாடல் இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்பர் என்ன சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.